Hello friends, welcome to my YouTube channel, Last Bench Professor. Now Dr. Pushpanathan Arumugam, நாம தொடர்ந்து மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அனெக்டோன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம அப்படி பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா பேர்ன் அவுட் ரஸ்ட் அவுட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர்ன் அவுட்ன்றது என்ன அப்படின்னா மொனாட்னஸ் இல்ல போர்டம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருப்போம். மொனாட்னஸ் அப்படின்னா ஒரே ஒர்க் வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுட்டே இருக்காங்க, ஒரே ஜாப் நேச்சர் வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுட்டே இருக்காங்க. அதை பத்தின புதுசான கிரியேட்டிவா எதுவுமே யோசிக்காம, அதை பத்தின வந்து அப்கிரேடட் ஸ்கில் எதுவுமே இல்லாம ஒரே ஒர்க் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால சைக்கலாஜிக்கலா ஒரு டிஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா. அதோட பேசி சொல்றதா வந்து பேர்ன் அவுட். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல அப்படின்னா, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேங்க்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண செஞ்சாங்க. அப்ப நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வேலை விட்டு அனுப்பிச்சாங்க பேங்க்ல இருந்து. ஏன் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு 3-4 பேரோட வேலை இருந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு இல்லையா. என்ட்ரி வந்து டைரக்டா பண்ண செஞ்சாங்க, அதை சேவ் பண்றதுல இருந்து அதை ரிட்ரைவ் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்க செஞ்சிச்சு. இப்போ இந்த டைத்துல வந்து யார் யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ் ஸ்கில் இல்லையோ, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல யாரெல்லாம் அப்கிரேட் பண்றதுக்கு வந்து முடியாம இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வேலை விட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ பேர்ன் அவுட் என்னன்னா ஒரே ஒர்க் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது மூலமா ஒரு லைஃப் பத்தின கிரியேட்டிவ் திங்ஸோ ஒரு அப்கிரேட் மைண்ட் செட் எதுவுமே இல்லாம ஒரு போர்டம் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது வந்து பேர்ன் அவுட். பேர்ன் அவுட் ஆன எம்ப்ளாயிஸ் மோஸ்ட்லி என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலா பேர்ன் அவுட் ரெஸ்ட் அவுட் ரெண்டுலயுமே வந்து வெளியே விட்டு போகணும், இந்த வந்து நான் ரொம்ப நாளா வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். சில பேர் கூட நீங்க பாக்கலாம் ரொம்ப கம்மியான சேலரியா இருக்கும், பட் ஸ்டில் அந்த ஒர்க்ல இருக்க செய்வாங்க. ஏன்னா அதை கூட ஒரு பெட்டரான ஒரு ஸ்கில் இருந்திருப்பாங்க, ஆனா அந்த ஸ்கில்லே வந்து அந்த ஜாப் ரோல் வந்து தேவைப்படாம இருக்கலாம். சரி, ஏதோ ஒருத்தர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டான், ஏதோ ஒரு ஜாபை கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி ஸ்டிக் ஆன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை என்ன, பேர்ன் அவுட் தொடர்ந்து ஒரே ஜாப் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு எம்ப்ளாயோட ஸ்கில் லெவல் ரொம்ப குறையிறது, இல்ல வந்து அதனோட சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டு ஒரு ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட், கரெக்டா சொல்ல ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கிறது வந்து சொல்றது பேர்ன் அவுட். ரெஸ்ட் அவுட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஏதோ ஒரு ஸ்கில்லுக்காக எடுத்திருப்போம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் ரோலுக்கு எடுத்திருப்போம், ஆனா மேனேஜர் ரோல் வந்து இமீடியட்டா இல்லைன்றதுக்காக அவர் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜரை எடுத்திருப்பாங்க, இல்ல அப்படின்றதுனால வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் மேனேஜர் கொடுத்திருப்பாங்க. ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்லாம் ஒர்க் பண்ணும்போது சரி சம்மந்தம் இல்லாத ரோல்ல ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், இம்மிடியா ஏதோ ஆக்சுவலா அந்த எந்த ஜாபுக்கு எடுத்தாலும் அது அந்த ஜாபுக்கு கொடுக்கும் போது என்னன்னா அவர் செய்யறதுக்கான மைண்ட் செட் இல்லாம இருக்கும். ஏன்னா பை த டைம் வந்து அவரோட ஸ்கில் வந்து ஃபெயில் அவுட் ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறதுனால வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சேச்சர் போகுது இல்லையா, அது வந்து ரஸ்ட் அவுட். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு ராடு இருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம், இது வந்து ஒரு எந்த அளவுக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவா இருக்குது அப்படின்னா நல்ல பத்திரமா சுத்தம் பண்ணி வச்சிருவோம். ஆனா அதே வந்து சும்மா ஏதோ ஒரு தரையிலே இல்ல வெளியிலேயே போட்டுருந்தோம்னா வெயிலையும் மழையிலும் என்ன ஆகும், சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். ரெஸ்ட் அவுட்ன்றது ப்ராப்பரா டோம் என்ன, துருப்பிடித்தல். அது யூஸ் பண்ணாமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமே அது வந்து வேஸ்டா போயிடும் இல்லையா. அதேதான் ஒரு ஸ்கில் அப்படின்றது தொடர்ந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் சரியா. ஒரு ஸ்கில்ன்றது தொடர்ந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும், ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த நாலேஜ் வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்க, ஸ்கில்லா இருக்கட்டும் நாலேஜா இருக்கட்டும் ஏன்னா ஆப்டிடியூடா இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவனோட க்ரோத் வந்து அதிகமா இருக்கும். ஷார்ப் அண்ட் ஷா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு மரத்தை கட் பண்ண போறாங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வெட்டினா 6 மணி வந்து நான் அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக இருப்பேன், 2 இயர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக சொல்லுவோம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வந்து ரஸ்ட் அவுட். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்ந்து அந்த ஸ்கில்லோ நாலேஜ் தொடர்ந்து யூட்டிலைஸ் பண்றோமோ ரஸ்ட் அவுட்ன்றது போஸ்ட்போன் ஆகும், ரஸ்ட் அவுட்ன்றது அரெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேர்ன் அவுட்ன்றது மொனாட்டனஸா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிற மூலமா ஒரு எம்ப்ளாயி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறது பேசிஸ் வந்து பேர்ன் அவுட். ரஸ்ட் அவுட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கில் நாலேஜ் வந்து எதுக்காக எடுத்தமோ அதை யூட்டிலைஸ் பண்ணாதனால வேஸ்டா போறது வந்து ரஸ்ட் அவுட். இந்த வீடியோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.